பணத்தை சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கிறது. There are many other avenues available to make money in this country because this is a country of opportunities. அதிக வாய்ப்புகள் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசம் மாறி இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போன்ற நிலைமை இங்கே இல்லை இல்லையா? வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சினிமாலாம் முன்னால் வரும்ல, அப்படிலாம் ஒன்று கிடையாது. எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகளாக இருக்குது. அந்த வேலையை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் தட் என்பது மிக முக்கியமான கேள்வி. இரண்டாவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான உழைப்பு. நான் படிச்சுட்டே ஒரு வேலைக்கு போய்ட்டு என்னுடைய அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நான் திரும்ப உழைக்கணுமா? நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இஃப் யூ சக்சீட் இன் த ஷார்ட்கட் வே, தட் வில் நாட் சஸ்டெயின் யூ. அப்படி நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட அது ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு தொடர்ந்து நீடித்திருக்காது. எல்லா வேலைகளுக்கும் அந்த வேலையை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச உழைப்பு இருக்கிறது. நாம் எல்லாரும் நாம் பார்க்கக்கூடிய வேலை மட்டும்தான் கஷ்டமானது நினைக்கிறோம். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வேலையை தவிர எந்த வேலையினாலும் பார்த்துடலாம் அப்படிமாங்க. உங்களை மாதிரி ஜாலியாக டிவியில் அப்படிமாங்க வந்து பாருங்கள், தெரியும் வழி. ரிவிட் அடிப்பாங்க. வி ஆல்வேஸ் சி த சைஸ் ஆஃப் த சக்சஸ் வாட் ஹேப்பன்ஸ் அவுட் சைட். வெளியில் என்ன பார்க்குறோமோ அது வெற்றி என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். சார் உங்களை மாதிரி ஒரு கோட் போட்டுக்கிட்டு டிவியில் வரணும் சார் அடி. அந்த கோட்டை போட நாம் பட்டா பாடு எனக்கு தான் தெரியும். இளமையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், கடந்து போகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், என் கூடவே எப்போது ஒன்று வந்துட்டு இருக்க டைம் அப்படின்னு. ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு, நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தர் பாஸ்ட் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவனுமே பணக்காரன் கிடையாது. நீங்கள் யாராக வேணாலும் இருப்பாங்க, அம்பானியில் தொடங்கி அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக வேணாலும் இந்த விளம்பரத்தில் சொல்லுவாங்களே அம்பானி நகி பம்பானி என்ன சொல்லுவானே, யாராக இருந்தாலும் இருக்குங்க. நீங்கள் உங்கள் தாத்தா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் சேர்த்தா, உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கு உட்காந்து திங்கிறதுக்கு பணம் இருந்தாலும் சேர்த்தா, இல்லாட்டியும் சேர்த்தான். Nobody is rich enough to buy their past. நான் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரேன், அதனால் என் நேரம் எனக்கு திரும்பவான்னு யாராலையும் கேட்க முடியாது. 60 வயதிலே உட்கார்ந்துருக்க விடம் போய் பாருங்கள், ஹவு மெனி ரெக்ரெட்ஸ் ஹி ஹாஸ் இன் இஸ் லைஃப். எனக்கு இளமையும் வயதும் அறிவும் ஆற்றலும் ஒரு சேர கிடைத்திருந்த காலகட்டத்தில் நான் வாழா இருந்த காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போனது என்பதை 70 வயதுக்கு பிறகு யோசிப்பதற்கு பேர் புத்திசாலித்தனம் அல்ல. This is the age that you need to work hard towards your aspiration and interest. உங்களுடைய ஆஸ்பிரேஷனை நோக்கி வேகமாக ஓட வேண்டிய நேரம். You decide on your time and the value of the time. உங்களுடைய நேரம் குறித்து நீங்கள் முடிவெடுங்கள். ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு பேசினா, நைட்டு ஒரு மணி நேரம் பேசினா வெறும் 50 காசு தான் அப்படின்னா, உங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 50 காசு தான் விலைன்னு அர்த்தம். யூ டிசைட் த வேல்யூ ஆஃப் யுவர் டைம். ஒரு மணித்துளி, என்னுடைய மணித்துளி எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் தான் முடிவு செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் முடிவு செய்ய முடியாது. நீங்கள் உட்காந்து ராத்திரி முழுக்க டிவி பார்த்துட்டு 11 மணி வரைக்கும், மறுநாள் காலையில் எனக்கு படிச்சிருந்தாலும் நான் நீ என்ன பார்த்தேன், பார்க்காத உன் வேலை படிக்கிறது தான் இல்லையா? படியேன், அப்புறமா டிவி பாருங்க. டிவியில் இருக்கிறனால டிவியே பாருங்கலாம் சொல்ல மாட்டேன் நான். வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி? வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பிகாஸ் உங்கள் இளமை உங்களால் திரும்ப பெறவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ பீப்புள். நான் உங்களை பயமுறுத்தலை. எல்லா வயதிலும் இளமையோடு இருப்பதற்கு தேவைப்படக்கூடிய சக்தி நம்முடைய மனதுக்கு இருந்தால் எல்லா காலகட்டத்திலும் இளமை என்பது இருக்கும். ஆனால் இளமை என்பது அற்புதமான பொக்கிஷம். 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 2 நிமிஷத்தில் செய்கிறது பார்த்தா இளமை இல்லையா? இந்த உலகம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று உங்களுக்கு சொன்னதோ அதையெல்லாம் செய்து காட்டுவதான இளமையுடைய அடையாளம். பத்திரமா போய் ஓரமாக படுத்துக்கிறது கிடையாது. மெதுவாக பைக் ஓட்டி பத்திரமா வீட்டுக்கு வந்து அம்மா செஞ்ச இட்லியை சாப்பிட்டு மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சு சாயந்தரமாக ஃப்ரெண்டுகளோடு அடிபடாத ஒரு விளையாட்டு விளையாடிட்டு 7 மணிக்கு டிவி பார்த்துட்டு 9 மணிக்கு தூங்குறதுக்கு மொத்தமாக தூங்கலாம் இல்லை? எதிர்காட்டில் ஏற கட்டி அடிக்கணும், அதுதான் இளமை. தட்ஸ் வாட் த பவர் ஆஃப் அன் யூத். ஈவன் டெட் ஃபிஷ் கோஸ் வித் த வாட்டர் அண்ட் அலைவ் ஃபிஷ் ஸ்விம்ஸ் அகெயின்ஸ்ட் த கரண்ட். செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போகும். வாழ்றது குறித்து ஏன் இவ்வளோ பயப்படணும்? வாழ்வதற்கு ஒரு நாளும் பயப்படாதீர்கள். அந்த காலம் மலையேறி விட்டது. உலகத்தையே வாழ வைப்பதற்கான ஆகப்பெரிய சக்தி இந்தியாவில் தான் உட்கார்ந்திருக்கிறது. அதனுடைய பெயர் இளைஞர் பலம். வி ஹாவ் த கேப்பபிலிட்டி டு ஃபீட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்திய தேசத்தில் உடைந்து கிடக்கிறது, உட்கார்ந்துருக்குது. ஆனால் நம்மளாம் பயந்து கிடக்கிறோம். பத்திரமாரு பத்திரம். நம்மை போல் அற்புதமான வாழ்க்கை அமைப்பு உலகத்தில் வேற எவங்கிட்டேயும் கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய் இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அறத்திற்கு புறம்பாக ஒரு நாளும் செயல்படாதீர்கள். அன்புக்கு விரோதமாக ஒரு நாளும் இருந்து விடாதீர்கள். தவறு என்று வருகிற போது தட்டி கேளுங்கள். பணியிலே வளருங்கள். சமூகத்திற்கு பங்களியுங்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.